இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடம் சிங்கிரி கோணை அப்படின்னு ஒரு இடம் இது. இந்த இடத்துல வந்து இந்த நீர்ல குளிச்சுட்டு போனோம்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட தெளிவாயிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டாம். ஏகப்பட்ட மக்கள் வீக்கெண்ட்ல இங்க வந்து குளிச்சுட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டில எல்லாம் தெளிக்கிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம். பின்னாடி பாருங்க, நிறைய மக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லா மக்களும் குளிக்கிறாங்க. இங்க குளிச்சுட்டு வந்தோம்னாவே உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் போகுது, கர்மாக்கள் போகுது, பாவம் போகுதுன்றது பல பேருடைய நம்பிக்கை. ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த அருவிலையும் குளிக்கிறாங்க, குளத்துலேயும் குளிக்கிறாங்க. அதாவது ஒரு தெப்ப குளம் மாதிரி இருக்கு, அந்த குளத்துலேயும் குளிக்கிறாங்க. இந்த இடம் ஆந்திராவில் நாராயணவனம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்கு. இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இங்கே வந்து சுரக்காய் சித்தர்னு ஒரு ஐயா இருக்கார், அந்த ஐயாவுடைய ஜீவசமாதியை வணங்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வணங்கிட்டு போனால் உங்களுக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்கும், புது தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஆன்மீக தேடலை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லுங்க வச்சு எங்க. நாராயணவனத்திலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காட்டு வழியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சங்ககிரி கோணை, சிங்கேரி கோணைன்னு ஒரு இடம் இருக்குது. சுற்றி மலை தான், ஃபுல் காடு. உள்ளே வந்து நரசிம்ம பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன அருவி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு தொட்டி, கண்ணாடி கோணைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரமோதமான இடம், ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். உள்ள மூலிகையிலேருந்து மலையில் பல மலை. நாங்கள் கரெக்டாக லஞ்ச் டைம் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா சாப்பாடு கிடைக்குமான்னு நினச்சோம். சூப்பரான சாப்பாடு. இவர் பேர் காமராஜ். இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலவசமாகவும், மற்றபடி பௌர்ணமி அமாவாசை சிறப்பு நாட்களில் இலவசமாக வந்து மதிய வேலை சாப்பாடு போடுறாங்க. இப்போ நாங்கள் போகிற ரூட்டை காட்டுறோம் பாருங்க, நல்லா இருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இங்கே யாராவது நீங்கள் வர விரும்பினால் வரும்போது வாழைப்பழம் பொறி இது மாதிரிலாம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து நல்லா நிறைய குரங்குகள் பசு எல்லாம் நிறைய இருக்கு. அவங்களுக்கு அதுக்கு அந்த நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது கொடுக்கறதுக்கு. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு இடம் இது. இதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட்டு போகிற வழி இதையும் பார்த்துட்டேன். இப்போ போகிற வழி அப்படியே ஷூட் பண்ணிட்டே வாப்பா. இப்போ போகிற வழி தான் இது. எவ்வளோ இது நாங்கள் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போகிற வழி. நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ரிட்டர்ன் போகிற வழி. சாமியை பார்த்து வந்து ரிட்டர்ன் போகிற வழி. சில பக்தர்களுக்கு கொடுத்த டொனேஷன்ல இப்போ சில பில்டிங்ஸ் தான் கட்டிட்டு இருக்காங்க. கோசாலா எப்படி இருக்கு பாருங்க. சுத்தி மலை தான். வந்து ஃபுல்லா மண் ரோடு தாங்க இது. டெம்பரவரியா போட்டிருக்காங்க. மலை தான் இது. ரஞ்சனி நிரஞ்சனி ரஞ்சனி நிரஞ்சனி பஞ்சபாணா